அன்புக்குரிய வழியே ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை நீடிய ஆயுள் வேண்டுமா என்னும் விவிலிய தொடரில் இன்று பெற்றோரை மதித்து வாழுங்கள் என்னும் விவிலிய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். விவிலியம் சொல்கிறது, பெற்றோருக்கு பெரியவர்களுக்கு பணிந்து அவர்களை மதித்து நடப்பவர்களுக்கு கடவுள் நீடிய ஆயுளை தருவார் என்று. எபேசியர்களின் திருமடல் 6:2-3 இறைமொழிகளில் பவுலடியார் இப்படி சொல்கிறார், உன் தந்தையும் தாயையும் மதித்து நட என்பதே வாக்குறுதியை உள்ளடக்கிய முதலாவது கட்டளை. இதனால் நீ நலப்பெறுவாய், மண்ணுலகில் நீடூடி வாழ்வாய் என்பதே அவ்வாக்குறுதி. ஆமாங்கிறே, பவுலடியார் கடவுளுடைய 10 கட்டளைகளை பற்றி ஒரு சுவையான தகவலை நமக்கு தருகிறார். கடவுள் நமக்கு 10 கட்டளைகள் தந்திருக்கிறார். அவற்றிலே இந்த 4வது கட்டளை, உன் தந்தையும் தாயையும் மதித்து நட என்னும் 4வது கட்டளை மட்டும் ஒரு சிறப்பான கட்டளை என்கிறார் பவுல். அது என்ன சிறப்பு என்றால், இந்த கட்டளைக்கு தான் கடவுள் ஒரு வாக்குறுதியை இணைத்திருக்கிறார். அது என்ன வாக்குறுதி? உன் பெற்றோரை நீ மதித்து நடந்தால் நீ நலம் பெறுவாய், இவ்வுலகில் மண்ணுலகில் நீடூடி வாழ்வாய் என்பது அந்த வாக்குறுதி. 2 ஆசீர்வாதங்கள். ஆகவே பெற்றோருக்கு பணிந்து நடக்கிற, பெற்றோரை மதித்து நடக்கிற பிள்ளைகளுக்கு கடவுள் இந்த 2 ஆசீர்வாதங்களை வாக்குறுதியை தந்திருக்கிறார். நீ நலம் பெறுவாய், மண்ணுலகில் நீடூடி வாழ். ஆகவே நீண்ட ஆயுள் வேண்டுமா? உங்களுடைய பெற்றோரை மதியுங்கள். குறிப்பாக அவர்களுடைய வயதான காலத்தில் பெற்றோரை மதித்து அவர்களை அன்போடு பராமரிக்கிறவர்களுக்கு கடவுள் நீடிய ஆயுளை தருவார் என்கிற செய்தியை இறை வார்த்தை நமக்கு தருகிறது. அதை ஏற்று நாம் நம்முடைய பெற்றோருக்கும் வயதில் மூத்தவர்களுக்கும் பணிந்து அவர்களை மதித்து நடப்போமாக, மண்ணுலகில் நீடூடி வாழ்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தார்.